பெட்டிகள் போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கவிழ்ந்து கிடக்கும் அத்தனை செல்போனில் சிரித்து பேசியபடி, இயற்கையை ரசித்தபடி, சீட்டில் அயர்ந்து தூங்கியபடி, அருகே உள்ளவர்களிடம் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கே செல்ல வேண்டும் என பரஸ்பரம் பேசிக்கொண்டும் எத்தனை பேர் என்னென்ன கனவுகளோடு பயணம் செய்தார்களோ அதில் பலர் குவியல் குவியலாக சடலமாக மீட்கப்பட்டதுதான் துயரத்தின் உச்சமாக உள்ளது. இந்த கொடூர காட்சிகளை காணும் நமக்கே மனம் இப்படி பதறுகிறது என்றால் உள்ளே அமர்ந்து பயணித்தவர்கள் விபத்து நடந்தபோது என்ன நினைத்தார்களோ, என்ன ரணவேதனையை அனுபவித்தார்களோ. இது போன்ற ஒரு துயரம் நம் எதிரிக்கு கூட வரக்கூடாது. இந்த பெருந்துயரத்தை ஒரே நாளில் அழுது தீர்க்க முடியாது என பலரும் வேதனையில் உள்ளனர்.